வெல்கம் பேக் பிக் பாஸ் அல்டிமேட் தமிழ். இன்னைக்கு வந்து 1st மார்ச். நேத்தான எபிசோட் வந்து உங்க கூட என்னால பேச முடியல, ரொம்ப ரொம்ப டயர்டா இருந்தேன், பார்க்கவும் இல்லை எபிசோடு. இன்னைக்கு மார்னிங் கொஞ்சம் அப்படியே ஓட்டி வந்து பார்த்தேன். நார்மலா வந்து அந்த சாக்கு போட்டி வச்சிருந்தாங்க, எங்கேயோ பார்த்தோமே சாக்கு போட்டின்னா. அதுக்கப்புறம் சர்வைவர்ல வந்தது அந்த இது பைய தூக்கி பைய மொட்டையை தூக்கி தூக்கி போடுறது, இதில் பார்த்த மாதிரி இருந்தது. அதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லை, சர்வைவர்ல பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து நாமினேஷன்ஸ், இதுதான் ரொம்ப நேரம் ஓட்டிட்டு இருந்தாங்க நினைக்கிறேன். வேற ஒன்றும் பெருசா இல்லை நேற்று டாஸ்க்ல. அப்புறம் பேச முடியல என்னால் நைட்டு, மார்னிங் தான் அதை பார்த்தேன்னா சரி ஓகே ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு ப்ரமோஸ் எப்படி இருக்கு, இன்னைக்கு இருக்க பஞ்சாயத்துன்னு டாஸ்க் ஸோ பெரிய பஞ்சாயத்தே இருக்கும் போல. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வெட்டி குடும்பம் மீராப்ப குடும்பம்லாம் பஞ்சாயத்துக்கு வர போகிறாங்கன்னு பயங்கரமாக வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து ஸ்நேகன் வந்து நீங்களே பேசி இது ஏழா பிரிக்கிறோம் வீட்டுன்னொடனே அனிதா ஐயோ 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 ஏழா பிரிக்கிறீங்களே அப்போ அப்படியே சாமி ஆடிடுவாங்களான்ட்டு இருக்கு தாமரை. ஸோ ஜூலி கெட்டப் ஐயோ பாட்டி மாதிரி போட்டிருக்கிறாங்க நினைக்கிறேன், பாட்டியா இல்லை பாட்டி தாத்தா தான் சுரேஷ் தான் பாட்டி மாதிரி ஃபுல் கெட்டப் இருக்கு, அந்த ஒயிட் சாரியெல்லாம் கட்டிட்டு. இது வந்து பாட்டியோட பொண்ணுவா அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு போல போல ஜூலிக்கு கொஞ்சம் வயசான கேரக்டர். நல்லா இருந்தது ஜூலியோட கெட்டப்பு. ஸோ வேற என்ன நடந்தது, ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் அதுக்கப்புறம் ஸ்னேகா சொல்கிறாங்க நீங்களே தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவங்கள எங்கே பேச விடுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்களே தான் பேசிகிட்டு இருக்கிறீங்கன்றாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்காக கேம் விளையாட வரல ஏதோ சொல்கிறாங்க. தேர்ட் ப்ரோமோவா ஓகே, நீங்களே தான் பேசுகிறீங்க, எங்கே பேசுகிறோம், நீங்கள் வந்து பேச வேண்டிய இடத்துல பேசாமல் அதுக்கப்புறம் கோச்சுக்கிட்டு போய் உக்காடுறீங்க அப்படின்ட்டு சுரேஷ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எந்த இது வந்து எனக்கு கோர்ட் சீன் தான் ஞாபகம் வருது, சீசன் ஃபோரில் நடந்தது இல்லை. ஸோ இது வந்து கேப்சர் பண்ண ஏரியாவை ப்ளஸ் இங்கே நடந்த பிக் பாஸ் டீமில் நடந்த பஞ்சாயத்தை பற்றி பேச போகிறாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுதுன்ட்டு. செகண்ட் ப்ரோமோவில் பாலா அண்ட் அனிதா வச்சு செய்கிறாங்க ரெண்டு பேரும் நினைக்கிறேன். யார் இதில் ட்ரெண்டிங் பிளேயர் ஆக விரும்ப போகிறாங்கன்னு தெரியல. உன்னை வந்து எந்த குறையுமே சொல்லாமல் இருக்கணும்னு நீ நினைக்காத, உன்னை எதிர்த்து எதுவுமே பேசக்கூடாதா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீயும் தான் வந்துட்டு எனது அபிராமி சொம்பு அப்படின்ட்டு நான் சொல்லட்டுமா அப்படின்னா சொல்லிக்கோங்க அப்படின்றாங்க. நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னா அபிராமி வந்திருப்பாங்க அப்படியே திரும்பி போயிடுவாங்க. நீங்கள் தான் என்னை வந்து அப்படியே அக்யூசியேஷன் தூவிட்டே போயிட்டுருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் எஃப்ஐஆர் போடுறீங்க அது போடுறீங்க. நான் இப்போ சொல்கிறேன் நீ என்ன நீங்களும் சொல்லிக்கோங்க அபிராமி சொம்பு தானே சொல்லிக்கோங்கன்னு பாங்க. நான் இப்போ சொல்கிறேன் நீ வந்து என்ன தான் கார்னர் பண்ணுறேன் என்ன தான் டார்கெட் பண்ணுறேன், இப்போ நான் எஃப்ஐஆர் போடுறேன், யூ ஆர் கார்னரிங் மீ சிம்பு சார், அந்த எஃப்ஐஆர் டாஸ்க்கை கொஞ்சம் கொண்டு வாங்களேன் நான் எழுதுறேன் அப்படிங்கிறாங்க. அனிதா ரொம்ப ஒரு மாதிரி கலங்கி டென்ஷன்ட்டு ஃபேஸில் இருக்கிறாங்க. அனிதா ஓவராக திங்க் பண்ணுறது நிஜமாலுமே பயமாக இருக்கு, அவங்கள பார்த்தா ஓவராக திங்க் பண்ணி ஏதாவது ஆகிடுமான்ட்டு. அந்த அளவுக்கு அவங்க எப்பவுமே ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது 24/7 அங்கங்கே எடுக்கிறப்போ அவங்க எப்பவுமே திங்க் பண்ணி ரொம்ப வந்து ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி திங்க் சின்ன விஷயமாக இருந்தாலும் ஒரு மேக்ஸ் பற்றி கேட்குறோம் ஒரு தமிழ் பற்றி கேட்குறோம்னா திங்க் பண்ணி ஓவர் எக்ஸ்பிளனேஷன் தரப்போ அது வெடிச்சு இது போது மண்டை அப்படின்ற மாதிரி எனக்குலாம் பயமாக இருக்குது. அனிதாவை பார்த்தா கண்டிப்பாக அந்த அளவுக்கு திங்க் பண்ணுறவங்க கிட்ட நம்ம ஹாய் அப்படின்னு சொன்னால் எதுக்கு ஹாய் சொன்னோம், ஓ அங்கே பேசல அதுக்கு தான் இங்கே ஹாய் சொன்னோம், ஓ அங்கே சிரிக்கல, ஓ இங்கே ஹாய் சொன்னால் அங்கே ட்ரெண்டிங் பேர் அப்படியெல்லாம் போய் திங்க் பண்ணால் சத்தியமாக ஐயோ ரொம்ப கஷ்டம் அந்த லெவலில் இருக்கிறாங்க. ஸோ பயங்கரமாக ஒன்று வெடிக்குதுன்னு நினைக்கிறேன் பாலாக்கும் அனிதாக்கும். பாலா ஃபேஸும் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. அண்டு அவர் பேசுகிறப்பெல்லாம் அந்த எஃப்ஐஆர் கொண்டு இங்கே விட்டுட்டே இருக்கிறாரு. ஒரு வேலை இது ஓல்டு டாபிக்ஸ் வச்சு டாஸ்க் பண்ணுற மாதிரி இருந்தால் மேபி கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அந்த எஃப்ஐஆர் இது நம்ம நேற்று நாமினேஷன்ஸில் பார்த்தப்பே தெரிஞ்சுது, அந்த ஒரு ஸ்பிளிட்டப் குரூப் ஸ்பிளிட்டப் வந்து பயங்கரமாக இருந்தது. பார்ப்போம் எப்படி போகுது, பாலா வந்து ஜூலி அபிராமி அப்படியே பொத்தி டாப் ஃபைவ் கொண்டு போகிறாரா, இல்லை நிருப்பை வந்து ஸ்ருதியெலாம் விட்டுருவார், ஸ்ருதியெல்லாம் அவர் கணக்கிலேயே இல்லை. நேற்று ஓட்டு போடுறதுக்கு கெஞ்சு நாங்கள் நான் எங்கேயோ ஒரு லைவில் பார்த்தேன், ஓட்டு போடுறதுக்கு கெஞ்சுறப்போ மக்களே என் நான் நாமினேஷன் இல்லை அனிதாக்கு என் ஓட்டை போட்டுருங்க அப்படிம்பாங்க. அப்போ ஸ்ருதி ஷாக் ஆகி பார்ப்பாங்க நிருப்பை, அப்போ எனக்கு அப்படின்ட்டு ஷாக் ஆகி பார்ப்பாங்க. ஸோ அப்போவே தெரிஞ்சிருச்சு நிருப்புக்கு வந்து ஸ்ருதி, என்னதான் ஸ்ருதி நிருப்பை ஃப்ரெண்டு க்ளோஸு என்னன்னு சொல்லிக்கிட்டாலும் நிருப்பு வந்து அந்த கேம் பிளேலாம் ஸ்ருதியை பக்கத்துலேயே வச்சுக்கிறது இல்லை, ஏன்னா அவங்க அந்தளவுக்கு திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸ்ருதிக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சாலும்
பாயிண்ட் வந்து சொன்னாலும் கேட்க வேண்டிய இடத்துல கேட்காம பேச வேண்டிய இடத்துல பேசாம யார் ஸ்ட்ராட்டஜி பண்றா, கூட இருக்கிறவங்களும் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் அவங்க கெஸ் பண்ணாலும் அதை மீறி இவங்கனால எக்ஸிக்யூட் பண்ண முடியல சில விஷயத்த. ஸோ எனக்கு அது தோணுச்சு. அண்ட் ஆக்டிங் டாஸ்க் எல்லாம் அவங்களால அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. மேபி பிசிக்கல் டாஸ்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், ஆக்டிங் டாஸ்க் அந்த அளவுக்கு பண்ண முடியல. வாய்ப்பு இருக்கு இந்த வீக்கு போவாங்களா என்னன்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. தாடி பாலாஜி கன்ஃபார்ம்னு நினைக்கிறேன். அவருக்கு பொட்டென்ஷியல் இருந்தாலும் ஃபிசிக்கல் டாஸ்க்குன்ட்டு வரப்போ அவர் விளையாட மாட்டேங்கிறாரு, ஆக்டிங் டாஸ்க்கு வரப்போ ஒரு லேசியாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ இது வந்து செகண்ட் ப்ரொமோ. தேர்ட் ப்ரொமோவில் பார்த்தோம்னா அவங்க வந்து நீங்கள் வந்து எதுக்கு தூங்க போனீங்க அப்படின்ட்டுலாம் இப்போ பஞ்சாயத்து வைக்கிறாங்க. அவங்க எப்போ தூங்க போனால் என்ன, எப்போ தூங்க போனால் என்ன, அப்போ தூங்க போனால் அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை கேட்குறாரு. இந்த சைடு நிரூப் அந்த ஸ்னேகன் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவங்கள எழுப்பி ஒரு டாஸ்க்கை பண்ண சொல்கிறதுக்கு அதுக்கான கேம் ப்ளே பண்ண நாங்கள் இங்கே வரல, அது அவங்களுக்கே தெரியணும் மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு அபிராமி எனக்கு பிடிச்சிருந்தா நான் செய்வேன், எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. உனக்கு பிடிக்கலையாமான்னு கேட்டால் பிடிக்கலன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நிரூப் வந்து முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாமே, தூங்குறது மாதிரியே செஞ்சுருக்கலாமே, சொல்லியிருந்துருக்கலாமே அப்படின்றாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் போகுது. அதில் ஒன்றும் பெருசாக தேர்ட் ப்ரோமோவில் அது என்ன எதை பற்றி பேசுகிறாங்கன்னே தெரியல. என் மனசாட்சிப்படி அவங்க எல்லாம் கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு சுரேஷ் தத்தா. ஸோ தேர்ட் ப்ரோமோ ரொம்ப பிளாங்காக இருந்தது, எதை பற்றி பேசுகிறாங்கன்னே தெரியல. பட் நிருப்பு வந்து மோஸ்ட்லி அவர் ஜூலி அண்ட் அபிராமி தான். அவரோட ஃபஸ்ட்டு டார்கெட் ஜூலி, செகண்ட் டார்கெட் அபிராமி. அண்ட் அபிராமி லெட் டவுன் பண்ணும் அப்படிங்கிறதுல அவர் குறிக்கோளாக இருக்கிறாரு. ஏன்னா அபிராமி வந்து நிருப்பை மதிக்க மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு, செய்ய மாட்டேங்கிறாரு. இவர் வந்து எனக்கு அவங்க எப்படி சொல்ற எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, அவங்க பார்த்துக்க போகிறாங்க அப்படி தானே. ஸோ எனக்கு அது வந்து நிருப்பு விஷயத்தில் எனக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு எனக்கு வந்து அஃபென்சிவாக இருக்குது. நீங்கள் யார் அவங்கள பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறது அப்படின்ட்டு ஒரு தலைவர் போட்டிக்கு அவங்க நிற்கிறப்போ. அது இல்லாமல் அவங்கள எங்கே பார்த்தாலும் வந்து எல்லாத்துக்கிட்டேயுமே அவன் பேச மாட்டேங்கிறா, பேச மாட்டேங்கிறா, பேச எதுக்காக பேசணும், எதுக்காக சும்மா சும்மா அவங்க கிட்ட வந்து பேசிகிட்டே இருக்கணும், இல்லை பனிதா மாதிரி உட்காந்து ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும்னு நினைக்கிறாரா, இவங்க வந்து பாலா கிட்ட பேசுறதுனால அவர் ஜலஸாக ஃபீல் பண்ணுறாரா, என்னன்னே தெரியல. அவங்க ரெண்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் நெருக்கு சுத்தமாக பிடிக்கல. இன்னொரு விஷயம், டாஸ்க்குனா வந்தால் பிக் பாஸை மதிக்கக்கூடாது, ரூலை மாற்றி பண்ணணும், அதுதான் வந்து நான் பண்ணுற கேம் பிளே. ஸோ டாஸ்க் கொடுத்துருக்காங்க, டாஸ்க் டாஸ்க் டாஸ்க், ஏதோ பெரிய எரிமலையை ஒரு அத்தையால் கையில் உடச்சி கொடுக்குற மாதிரி டாஸ்க் டாஸ்க் டாஸ்க், அதை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியே மட்டம் தட்டி மட்டம் தட்டி மட்டம் தட்டி, நான் மட்டும்தான் என்னால் தான் பண்ண முடியும், மீதி பதினவங்களெல்லாம் மட்டம் தட்டுறது அப்படின்ற ஒரு மோட்டோவில் இருக்கிறாருன்னு எனக்கு ஒரு ஃபீலு நிரூப்பு. பட் வெறித்தனமாக விளையாடுறாரு, அதில் எந்த விஷயமும் இல்லை. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு தெரியல. ப்ரமோவில் எல்லாம் அறகுறையாக இருக்குது, சொல்ல முடியல ஒன்றும், பார்ப்போம் ஃபுல்லாக பார்ப்போம். அண்ட் ஃபோர்த்து ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா ஜூலி அக்கா பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு நீங்கள் சொல்லிடுங்க, அனிதாவும் ஜூலியும் பேசுகிறாங்க, எதுக்கு நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்றாங்க. எதுக்கு நீங்கள் மூஞ்சி முன்னாடி சொல்லிடுங்கண்ணா, எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுங்க, ஏன் உமன் கார்டெலாம் எடுத்துகிட்டு வரீங்க, நாளைக்கு போய் சிம்புக்கிட்ட வந்து நான் உமன்க்குலாம் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பீங்க, ஆனால் வந்து தோக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ எதுக்கு அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிமா, நீ என்ன பேசுற எனக்கு புரியவே இல்லை நீ பேசுறது அப்படிம்பாங்க யாரு நம்ம அனிதா. அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு புரியலையா, உங்களுக்கு புரியலையா, உங்களுக்கு புரியலையா, ஜூலியோட அந்த ஓவர் ஆக்டிங் வந்துடும், அப்பப்போ அதை எட்டி எட்டி பார்த்துருவோம் ஜூலி கிட்ட. ஸோ அது பண்ணிவிட்டு அப்படி இப்படி ஆக்ஷன் பயங்கரமாக ஆக்ஷன் பண்ணிட்டு போகிறாங்க ஜூலி. என்னன்னு தெரியல, எதுக்காக பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல, ஏதோ ஜூலியை சொல்லியிருக்காங்க. ஸோ பிடிக்கலாம் நேராக சொல்லிடுங்களே, ஏன் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்து பேசுகிறீங்க அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி ஜூலி சொல்கிறாங்க. இப்போ என்ன உமன் கார்டு நான் சொன்னது வந்து நீ அசிங்கப்படுத்துறமா அப்படின்ட்டு அனிதா பேசுறது பார்த்தீங்கன்னா அவங்க சிரிச்சுக்கிட்டே கை கால் ஆக்ஷன்லாம் டென்ஷன் ஆகாமல் கம்போஸ்டாக பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க ஐஸு ஃபேஸ் எல்லாம் சொல்லி காமிச்சிருது. பார்ப்போம் எப்படி போகுது. இன்னைக்கு அப்புறம் இன்னைக்கு எபிசோட்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கு, ஏன்னா நேற்று பார்க்கல இல்லை எனக்கு எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஸோ நீங்கள் யாராவது என்ன மிஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மச் லவ், காட் பிளஸ், பை.